தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். இருபத்தி இரண்டு ஒன்பது 2024 குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி பஞ்சமி. இரவு 9:49 பின்பு சஷ்டி திதி ஆரம்பமாகிறது. நட்சத்திரம் பரணி. காலை 6:42 பின்பு கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 3:15 4:15 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 வரை. யமகண்டம் மதியம் 12 1:30 வரை. குளிகை காலம் மாலை 3:00 4:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ஹஸ்தம் சித்திரை. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கிருத்திகை நட்சத்திரம், அதாவது சஷ்டி திதியும் இருந்துகிட்ருக்குது. கிருத்திகை நட்சத்திரம் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் முருகப்பெருமானை ஒரு மனசாளுக்கு, எந்த மனசாளுக்கும் வாழ்க்கையில் வரக்கூடிய சொந்த கஷ்டங்களுக்கு கந்த பெருமானிடம் கைகோப்பி நின்னம்னு வைங்களே, அதுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கிது அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஆன்மீகம் சொல்லி வச்சுருக்குது. அப்படிப்பட்ட கந்த பெருமான், யாமிருக்க பயமேன் என்று சொல்லக்கூடிய ஆறுமுக பெருமான் என்று அழைக்கப்படுகிற முருகப்பெருமானை வந்து இன்றைய நாளில் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்புக்குரிய விஷயமாக இருந்துகிட்டு இருக்குது. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 4, விதி எண் 3. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும், திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும், புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாயம் பெருகக்கூடிய நாள், அதாவது சுக்கர பகவானும் சந்திர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால அன்பு பெண்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது. சகோதரி வகையில் சந்தோஷமான செய்திகள் கிடைக்கும். தாயாருக்கு இருக்கக்கூடிய தேவையில்லாத இடுப்பு வலி, மூட்டு வலி, நரம்பு வலி சம்பந்தப்பட்ட வழிகளுக்கு நல்லதொரு வழி கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உபச்சார வார்த்தையில் உண்மையும் இல்லை நன்மையும் இல்லை என்பதை தெரிந்து நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க ஊர்துவ கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாள், அதாவது அருமை நண்பர்கள் மூலமாக அனுகூலம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது. ஜோதிடம் சம்பந்தப்பட்ட, ஆன்மீக சம்பந்தப்பட்ட, சித்த மருத்துவ சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு மொத்த வருமானம் கிடைக்கக்கூடிய, நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏழைகளுக்கு பிறக்கும் முதல் குழந்தை கடன் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க முல்லை வனநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு திருப்பு முனைகள் ஏற்படக்கூடிய நாள், தொழில் ரீதியான வகையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும், தேவையில்லாத போட்டி பொறாமைகள் ஓரளவு குறையும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட நஷ்டங்களுக்கு மேலே, கஷ்டங்களுக்கு மேலே அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஆங்காங்கே தென்படும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எவ்வளவு பெரிய தீபமாக இருந்தாலும் அடிப்பகுதிக்கு ஒளி கிடைப்பதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க தாய் மூகாம்பிகை தேவியை வழிபாடு செய்வது நல்லது. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாள், அதாவது பெண்களுடைய நியாயமான ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும். பெண்களுடைய மனசில் இனம் புரியாத மன சந்தோஷம் அல்லது மனோதைரியம் மிகுதியாகும். தட்டச்சு சம்பந்தப்பட்ட, பெயிண்டிங் சம்பந்தப்பட்ட, பிரிண்டிங் சம்பந்தப்பட்ட, ஜெராக்ஸ் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடந்த காலத்திற்காக வருந்துவதை விட சிறந்த காலத்திற்காக
முயற்சி செய்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க மங்களாம்பிகை தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு உன்னதங்கள் கிடைக்கக்கூடிய நாள், அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கான உயர்வுகளும் உன்னதங்களும் பெருகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது. கடந்த காலங்களில் கல்வியில் தடை ஏற்பட்டவர்களுக்கு அந்த தடைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விண்ணுக்கே பயணம் செய்தாலும் மண்ணுக்குள் அடக்கம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க மலையாள கருப்பர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு வரவும் வசந்தங்களும் பெருகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது. பொதுவாகவே ஓவியம் சார்ந்த துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல காவியம் படைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். சின்ன சின்ன மளிகை கடை சம்பந்தப்பட்ட அல்லது வீட்டு உபயோகப் பொருள் சம்பந்தப்பட்ட அல்லது சந்தைக்கடையில் கடுகு சீரகம் விற்பனை சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு கூட கை நிறைய வருமானம் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எந்த ஒரு சூழலிலும் பெண்மையை உண்மையாக மதிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னிராசியை சேர்ந்தவங்க கற்பக லட்சுமியை வழிபாடு செய்வதும் நல்லது. துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் விலகக்கூடிய நாள், அதாவது ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால எதிர்ப்புகளை முறியடித்து ஏராளமாக சம்பாதிக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நடனம் நாட்டியம் சங்கீதத் துறையில் உள்ளவர்களுக்கு கடல் கடந்த பயணங்களும் கௌரவமான வாய்ப்புகளும் ஒரு சில பேருக்கு பிரபல்யமான அமைப்புகளும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மையான பாசமும் உள்ளத்து சோகமும் நன்மைக்கே வழிவகுக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க பட்டத்தரசியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு பொழிவு மிகுதியாக கூடிய நாள், அதாவது உடல் ரீதியான வகையில் வந்து உங்களுக்கு திடகாத்திரமான திரேகம் இருக்கக்கூடிய உங்களுடைய முகத்தில் வந்து லட்சுமி தாண்டவமாடக்கூடிய அழகான முகம் அப்படிங்கிறத விட கலையான முகம் சொல்லும் இல்லையா, அந்த மாதிரி கலையான முகம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் வெளிப்படக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்பாக இருப்பதை விட அழகாக இருப்பதையே அதிகம் பேர் விரும்புகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க சிவகாமி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு உறவுகள் ஒன்று சேரக்கூடிய நாள், அதாவது கடந்த காலங்களில் விட்டு போன உறவுகள் விரும்பி வந்து சேரக்கூடிய வித்தியாசமான நாளாக இன்றைய நாள் அமைது. டிரைவிங் ஸ்கூல் வச்சுருப்பாங்க இல்லையா, அதாவது ஓட்டுநர் பயிற்சி மையம் வச்சுக்கிறவங்களுக்கு புதிய புதிய வாடிக்கையாளர் அல்லது பெரிய பெரிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கும். உங்களுடைய டிரைவிங் சம்மந்தப்பட்ட அந்த தொழிலுக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கணவன் செவிடாகவும் மனைவி குருடாகவும் நடித்தால் வாழ்க்கை ஒழுங்காக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க ஞான பைரவர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு தன வரவு பெருகக்கூடிய நாள், உங்களுடைய ராசிக்கு தைரிய ஸ்தானாதிபதியின் அனுகிரகத்தால் தன வரவு கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது. ஒரு சில பேருக்கு விவசாயம் சார்ந்த துறையில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஏற்கனவே விவசாயத் துறையில் உள்ளவங்க உங்களுடைய விவசாயத்தை விஞ்ஞான ரீதியான வகையில் அறிவியல் சார்ந்த வகையில் விஞ்ஞான அதாவது விவசாயத்தை நடத்தக்கூடிய அல்லது விவசாயத்தை நேசிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாம்பு வாயில் பசும்பால் ஊட்டினாலும் விஷமாகத்தான் வெளியே வரும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க தேவி ஜக்கம்மாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சிட்டு போல செயல்பட வேண்டிய நாள், அதாவது சிட்டு போல செயல்பட்டு சில்லறைகளை அள்ளக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது. சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தலைகீழாக தவம் இருந்தாலும் தாய்மையின் எல்லையை தகர்க்க முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதும் நல்லது.
மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய நாள். அதாவது நீங்க எந்தெந்த வயசுல இருக்கிறீங்களோ அந்தந்த வயசுக்கு தகுந்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய. சின்ன வயசா இருந்தா விளையாட்டு பொருள் கிடைக்கிறது, அதற்கடுத்து படிக்க வேண்டிய வயசா இருந்தா கல்வியில வந்து ஜொலிக்கிறது, அதற்கடுத்து திருமண வயசா இருந்தா திருமணம் நடக்கிறது, அதற்கடுத்து உத்தியோகம் கிடைக்க வேண்டிய அமைப்பா இருந்தா உத்தியோகம் கிடைக்கிறது. இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடந்தேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனிதனுக்கு மரியாதை அவசியம், மலருக்கு நறுமணம் அவசியம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க புவனேஸ்வரி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரி இருக்காது, இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்தை மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாத்தியும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு, அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே. ராம்.